மோர் தென் தௌசண்ட் மேனேஜ்மெண்ட் ஷாப்ஸ் இருக்கு. ஸோ இங்கே குளோபல் மார்க்கெட் இருக்கு, இது ரெண்டுமே நம்ம விசிட் பண்ணி பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போம். Love the chase and the hunt and I set the pace when I'm running I always சரி வணக்கம். நான் உங்கள் பவனி வந்திருக்கோம். சோ இப்போ நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல் வருது. சோ நம்ம ஷாப்ல என்னென்ன ஆஃபர் இருக்கு, என்ன கைண்ட் ஆஃப் இதெல்லாம் பண்றீங்க, என்ன மாதிரி விட்டிஸ் அத பத்தியில கொஞ்சம் வியூவர்ஸ் பண்ணி சொல்லுங்க. நம்ம பாத்தீங்கன்னா லினன் ஷர்ட்ஸ் காட்டன் ஷர்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ காட்டன் ஷர்ட்ஸ் எல்லாமே இப்போ தீபாவளி வரனால நியூ அரைவல்ஸ் எல்லாத்துக்குமே பைக்கு கிஃப்ட் ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். ஈவன் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் ஃபுல் ஸ்லீவ்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் இருக்கு. நம்ம கடை எப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி முடிவு வரைக்கும் உங்களுக்கு 150+ கலெக்ஷன்ஸ் இருக்கும். லினனில் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக லினனில் ஃபேப்ரிக்ஸு ஷெப்ஸு ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஷாப் ப்ராப்பராக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ் வேலியில் குளோபல் மார்க்கெட்டில் 820. நம்ம ஷாப் நேம் லோரா. இது ஃபுல்லாக நமக்கு ஆஃபர்ஸில் தான் இருக்கும். எப்போ வந்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். எல்லா சைஸும் எடுத்துக்கலாம். ஹாஃப் ஸ்லீவ்ஸ் ஃபுல் ஸ்லீவ்ஸ் எல்லாமே மென்ஸ் மட்டும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இப்போ தீபாவளி வருதுன்னா அதுக்கு என்ன மாதிரி ஆஃபர்ஸ், ஏன்னா வெளியே நாங்கள் பார்த்ததோ சந்தோ இது மாதிரி போட்டிருந்தீங்க, பட் நீங்கள் அது என்னங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா. இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பை டூ கெட் டூ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கேங்க. அது இல்லாமல் நம்ம 3 piece 1800, 3 piece 1000 எல்லா ரேஞ்சிலும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஸ்டோர்லேயும் நாங்களே இங்கே நம்ம ஸ்டோர் பார்த்தீங்கன்னா 8 stores இருக்குது. மேக்கன்கிறதும் நம்ம ஸ்டோர் தான். ஒவ்வொரு ஸ்டோர்லேயும் ஒவ்வொரு ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்குது. குவாலிட்டிக்கு கலெக்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு ப்ரைஸ் ரேஞ்சும் மாறிட்டே இருக்குங்க. நம்ம நீ ஃபர்தர் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே வர டிஸ்கிரிப்ஷனில் வர நம்ம நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹோல்சேல் ரீட்டெயில் ஷர்ட் ஷேர்ட்டு எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோங்க. ஃபுல்லாக ஹாஃப் ஸ்லீவ்ஸுங்க, ப்யூர் லினனில் உங்களுக்கு மல்டிப்புள் கலர்ஸ் இருக்குங்க. அரௌண்ட் பிளெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30+ கலர்ஸ் இருக்குங்க. ஸ்ட்ரைப் டிசைன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து 50+ டிசைன்ஸ் இருக்குங்க. நம்மகிட்ட லினனில் நல்லா கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த தீபாவளி ஃபுல்லாக லினன் கலெக்ஷன்ஸ் தான் நல்லா மூவிங்க. இப்போ கரண்ட்லி இங்கே வந்து 45 டிசைன்ஸ் இருக்குங்க. ஸ்ட்ரைப்ஸு பிளைன் எல்லாம் சேர்ந்துங்க. இதே இதில் நமக்கு ஃபேப்ரிக் வேணாலும் ஃபேப்ரிக் இருக்குங்க. ஒயிட்டில் ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் லினன் வந்து ஒயிட்டில் மட்டும் இருக்குங்க. நம்மகிட்ட அவைலபிள் இப்போ கரண்ட்டாங்க. லினன் ட்ரௌசர்ஸும் இருக்குங்க. லினன் ட்ரௌசர்ஸ் இருக்குங்க. அரௌண்ட் 15+ டிசைன்ஸ் இருக்குங்க. சைஸஸ் வந்து நமக்கு 32 to 42 வரைக்கும் இருக்குங்க. ஷர்ட் சைஸ் ஷர்ட் சைஸ் 38 to 44 வரைக்கும் இருக்குங்க. ஷர்ட் சைஸ் ஒன்லி ஹாஃப் ஸ்லீவுங்க. லினனில் ஒயிட் மட்டும் நாங்கள் ஃபுல் ஸ்லீவ் பண்ணிட்டுருக்கோம். ஃபுல் ஒயிட் மட்டும் ஃபுல் ஸ்லீவ் ஆ. நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா பிக் டாட்டு. முழுக்க முழுக்க பசங்களுக்கு ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஷர்ட்ஸ் இருக்குது, கேஷுவல் இருக்குது, ஸ்டைலிஷ் இருக்குது. அதை விட்டால் டிஷர்ட்ஸு ரவுண்ட் கலரு ரவுண்ட் நெக்கு ஷார்ட் கலரு எல்லாம் அதுலேயும் ஃபுல் ஹேண்ட்லேருந்து ஆஃப் ஹேண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸு பலூன் ஃபிட்டு ஆங்கிள் ஃபிட்டு ஸ்டைலிஷ்லேருந்து கேஷுவல்லேருந்து ஸ்டைலிஷ் வரைக்கும் ரெண்டுமே இருக்குது. ப்ளஸ் காட்டனுமே இருக்குது. ஒரு சிலர் ஆஃபீஸ் போகிறவங்க காட்டன் ஜீன்ஸ் அந்த டைப் காட்டன் ஜீன்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸ்டைலாகவும் இருக்குது. ஸ்டிச்சஸ் ஸ்க்ராச்சஸ் பேண்ட்ஸு நார்மலு ஓகே ஸ்டைலிஷ் ரெண்டுமே இருக்குது. ஓகே
ப்ரோ இப்போ வந்து தீபாவளி வருது, ஸோ இப்போ நம்மகிட்ட என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்ல என்னென்ன கொஞ்சம் யூஸ் ஆகும்? இப்போ இப்போ நம்மகிட்ட பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஷர்ட்ஸ் வந்து இங்கே நீங்கள் 450 ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். ரெகுலர் நீங்கள் தெரிஞ்சு வந்தாலும் தெரியாமல் வந்தாலும் எப்பயுமே 10% டிஸ்கவுண்ட்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து காம்போ 2 ஷர்ட்டு 3 ஷர்ட்டு 4 ஷர்ட் இப்படி காம்போ காம்போ எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கிடைக்கணும் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். ஏன்னா ஸோ ஒரு சிலர் வந்து ஒரு பீஸ் எடுப்பாங்க, ஒரு செட் மட்டும் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு செட்டுக்கு வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வராது. ஏன்னா ரெண்டு இது எந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். ஒரு பீஸுக்கு எடுத்தீங்கன்னா 10% கன்ஃபார்ம், 10% அதுக்கு மேலே நீங்கள் காம்போ நான் எக்ஸ்ட்ரா எடுக்கிற இன்னும் டிஷர்ட் ரெண்டு வேணும், எங்களுக்கு ஷாக்ஸ் வேணும், லோயர் வேணும் அப்படின்னா அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். ஏன்னா ப்ளைன் ஷர்ட்ஸு இதில் எந்த பிரிண்ட்டுமே வராது. ஒரு சிலர் ஆஃபீஸ் போடுவீங்க, அந்த ஃபார்மல் போட்டுருக்கு, ஃபார்மல் சொல்லிட்டு இது மாதிரி ப்ளைனாக எடுப்பாங்க. ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ப்ளைன்லேயே ஷார்ட் கலர் இருக்குது. ஒரு சிலர் வந்து இது மாதிரி ஷார்ட் கலர் பிடிக்கும், நெக் டைப் நெக் டைப்னு சொல்லுவாங்க, நெக் டைப் தான் அதிலே ஷார்ட் கலர் போடுவாங்க, சைனீஸ் கலர்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் இது ஒரு சிலர் ஒரு சிலருக்கு பிடிக்கும். இது வந்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பிரிண்டடு, ஃபுல் ப்ளைன்லேயே பிரிண்டடு, ஒரு பிரிண்டிங் பிரிண்டடு. ஒரு சிலர் இது மாதிரி பூ போட்ட மாதிரி எடுப்பாங்க, ஒரு சிலர் புள்ளிங் கோசம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பூ போட்டது இந்த மாதிரி போட்டது புள்ளிங் கோசுக்கெல்லாம் பிடிக்கும். இதெல்லாம் நார்மல் கேஷுவலாக கொஞ்சம் இதாக இருக்கு, கொஞ்சம் இதாக இருக்கிறீங்க, கேஷுவலாக போடுறது, கேஷுவலாக போடுறது, இதெல்லாம் நம்ம புள்ளிங் கோஸ் போடுறது. இது புள்ளிங் கோஸ் ஸ்பெஷல் கண்டிப்பாக புள்ளிங் கோஸ்க்கு. அது இல்லாமல் இன்னும் நம்மகிட்ட தனி ஸ்டாக்கு இருக்கு. செக்ஸ்னா கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும், இந்த செக்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும். ஓகே. இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன செக்ஸ் ஷார்ட் செக்ஸ் வரும், ஷார்ட் செக்ஸ். ஒரு சிலர் ரொம்ப ஃபார்முலா இருக்கிறவங்கலாம் ஸ்மால் சின்ன செக்ஸ் போடுவாங்க. ஆனால் நம்ம ஓரளவு டீனேஜ் பாய்ஸ் ஓரளவு ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இப்போ ஒரு சிலர் இப்போலாம் ஃபேஷன் போடுறத விட இது மாதிரி கேஷுவல்ஸ் போடுறதே இப்போ வந்து அதிகமாக ட்ரெண்டிங் ஆயிடுச்சு கண்டிப்பாங்க. எங்ககிட்ட இப்போ அதிகமாக மூவ் ஆகிறதே புள்ளிங் கோஸை விட இந்த மாதிரி கேஷுவல் வந்துட்டாங்க. இப்போலாம் புள்ளிங் கோஸ் வெறுத்துட்டாங்க போட்டு போட்டு, அவங்க டிஃப்ரெண்டாக விரும்புவாங்க கொஞ்சம். ஆனால் அது இல்லாமல் இதில் சின்ன சைசஸும் இருக்குது, 9 இயர் 8 இயர். இப்போ டேட் இப்போ வந்து பையன் அப்பாவுக்கு வந்தாலும் ஒரே மேட்சிங் அப்படியே அப்படியே போடுற மாதிரி இருக்குது. இப்போ இதே சேம் சின்ன சைஸ் வந்தாலும் ஸ்டாக் இருக்குது, சின்ன சைஸ் அப்பா பையன் ரெண்டு பேரும் போடுற மாதிரி அப்படியே மேட்சிங் மேட்சாக போட்டுக்கிற மாதிரி. நாங்கள் போன வருஷத்துல இருந்து தான் அப்படி ஒரு காம்போவே நாங்கள் வந்து. ஓ, இப்போ வந்து நிறைய பேர் லைக் பண்ண கண்டிப்பாங்க. இப்போ எங்ககிட்ட நிறைய மூவ் ஆகும், அப்பா மகன் வந்தாலே அந்த வயசுலேருந்து எவ்வளோ வயசு வரைக்கும் வேணாலும் அந்த ஷர்ட்ஸ் இருக்கு. ஓகே. அப்போ ப்ரோ டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் பற்றி? டிஷர்ட்ஸ் இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் கலர், ரவுண்ட் கலரில் நார்மலாக இருக்கும், நார்மல் பிரிண்ட்ல. இது பார்த்தீங்கன்னா ரப்பர் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. இப்போலாம் டிஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் டிஷர்ட்னா டிஷர்ட்னு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன பிரிண்ட் எனக்கு போட்டிருக்கணும், டிசைன்ஸ் போட்டிருக்கணும், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு கண்டிப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ரப்பர் பிரிண்ட்டோட கொஞ்சம் டபுள் ஷேட் கலரில் உங்களுக்கு டிஷர்ட் வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸு, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் கோடு வந்துட்டால் போதும். இப்போ இந்த ஸ்ட்ரைப்ஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எப்படி இந்த கிராஸ் ஸ்ட்ரைப்ஸும் வரும், ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் மாதிரி ரெண்டுமே இப்போ எல்லாத்துக்கும் பிடிச்சி. ஸோ இதில் நமக்கு நிறைய வெரைட்டி இந்த மாதிரி கண்டிப்பாக அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது இதெல்லாம். ஓகே ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் லவ்வர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா நானும் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், ரொம்ப பிளாக் பிடிச்சிருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டும் சரி டிஷர்ட்டு ஷாக்ஸ் லவர் எல்லாமே பிளாக் தான். அதே மாதிரி பிளாக் லவ்வர்ஸுக்குன்னே மேனுஃபேக்சர் பண்ண பிளாக் டிஷர்ட். ஸோ இந்த மாதிரி விரும்புகிற குரூப்ஸ் நிறைய கண்டிப்பாங்க. அதுவும் ஃபுல் ஆட்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்கே தான் கேட்பாங்க. கஸ்டமர் வந்தாலே பிளாக்கு 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 தான், மோஸ்ட்லி 50% பிளாக் கேட்பாங்க. பிளாக்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிளாக்கு புள்ளிங்கோஸ்னாலே பிளாக் தான், பிளாக் தான் கண்டிப்பாக. நானும் ஒரு காலத்தில் புள்ளிங்கோவாக தான் இருப்பேன், அதனால சொல்கிறீங்க கண்டிப்பாக. நம்ம கடை இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்லே குளோபல் மார்க்கெட்டில் பிக் டாட்டுன்ட்டு சொல்லுவாங்க. எல்லா கடைக்குமே நம்பர்ஸ் இருக்குது, 40 பிக் டாட்னு கேட்டிங்கன்னா நம்ம கடை எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இல்லை, எனக்கு கலெக்ஷன் எதுவும் பார்க்கணும், எனக்கு எனக்கு வீட்டிலேருந்து எங்கள் கடைக்கு வர டைம் இல்லை அப்படின்னிங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு ஒரு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பிக்சர்ஸும் சரி ஷர்ட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் அனுப்புவோம், கலெக்ஷன்ஸ் அனுப்புவோம், கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் அனுப்புவோம். ஷாப்ல கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது? கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு பேபிஸ் கிட்ஸுக்கு இருக்குது. 25 இயர்ஸ் 1 வரைக்கும்
லேடிஸ்க்கு மட்டும் தான் சொல்கிறேன். போர்ன் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கும் ஒரு ஷர்ட் ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் ஷர்ட்டு பேண்ட்டு இருக்குது. அப்புறம் போர்ன் பேபிலேருந்து பையனும் சரி பொண்ணும் சரி குட்டீஸ்லேருந்து குட்டீஸ்க்கு ரெண்டு பேத்துலேயும் 15 இயர்ஸ் வரைக்கும் ஷர்ட் பேண்ட்டு இருக்குது. அவங்களுக்கு ஃப்ராக் இருக்குது, வெஸ்டர்ன்ஸ் இருக்குது, டிஷர்ட்ஸ் இருக்குது, லோயர் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது, ரெண்டு பேத்துக்குமே பையன் பொண்ணு போர்ன் பேபிலேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் 15 இயர்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் மேல்படி போனோம்னா நம்ம காட்டன் ஃப்ராக் நார்மல் நேரத்துக்கு வெளியே போகிறது பிடிக்கிறது காட்டன் ஃப்ராக். மோஸ்ட்லி வெயில் சீசனுக்கு வந்து காட்டன் மட்டும்தான் இருப்பாங்க. ஃப்ராக்கு இது மாதிரி அந்த ஐட்டம் சைடே போக மாட்டாங்க. எனக்கு காட்டன் ஃப்ராக் மட்டும்தான் வேணும்னு வருவாங்க. அவங்கக்கிட்ட தனியாக காட்டன் ஃப்ராக் ஓகே வெயிலுக்கு. அப்புறம் பார்ட்டி வேர், பார்ட்டி வேர்ன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ராக் இருக்குது, ஃப்ராக் இருக்குது, அதுக்கிட்ட க்ராப் டாப்ஸ்னு சொல்லுவாங்க, டாப்ஸ் க்ராப் டாப்ஸு, லெகன் காஸ் ப்ரைடல் லெகன் காஸ் இருக்குது. ப்ரைடல் தான் அந்த ப்ரைடல் ரேஞ்ச் வேண்டாம், ப்ரைடலுக்கு போட்டு போகிற மாதிரி இந்த பொண்ணுங்களுக்கு அந்த டீம் 25 இயர்ஸ் வரைக்கும் பொண்ணு வரைக்கும் இருக்குது. நார்மல் இப்போ உங்கள் உங்கள் நம்மளோட கொஞ்சம் லைட்டாக இருக்கிற வரைக்கும் போடலாம். பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னு கொஞ்சம் பெல்ட் மாடல் மாதிரி வரும், பெல்ட் டைப்பில் நம்ம பெல்ட் டைப் மாதிரி வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பெல்ட் ஸ்லீவில் வந்துடும். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்படி ஸ்ட்ரெச்சபிள், ஓ சாரி ஃப்ளெக்சிபிள், ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி வந்துட்டு ஓகே ஓகே. நீங்கள் அவங்க போட்டு அந்த லைக்ரா மேக்ஸி அந்த லைக்ரா, ஆனால் அது அது லைக்ரா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது பியோர் இது லைக்ரா, அது விட சாஃப்டாக இருக்கு, கண்டிப்பாக சாஃப்டாக இருக்குது. ஏன்னா அது நம்ம பசங்க வந்து டக்குன்னு நம்ம போட்டுக்கலாம், அது வேர்விக்கு அதை போட்டுக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மெட்டீரியல் அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும், அந்த ஒரு மேக்ஸியாக காமிக்குது பார்த்தீங்கன்னா. வெஸ்டர்னுங்கிறது போடுறது அந்த பாடி ஷேப் நல்லா மேக்ஸியே தெரியும், அது ஃபேஷனாக இருக்கும். சேம் அதுலேயும் வேறு கலெக்ட். ஆமாம் அதுலேயும் இன்னொரு கலர் இருக்குது, மூணு கலர் இருக்குது. இதில் மூணு கலர். ஆமாம் இதில் பெல்ட் ஸ்லீவ் வந்துடும், இதில் 3/4 ஸ்லீவ் வந்துடும். ஓகே இன்னும் இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஆமாம் இது காட்டன் ஃப்ராக்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட் சாரி டிஜிட்டல் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க பிரிண்ட்டு. ஸோ இதெல்லாமே இப்போ நார்மல் காட்டன்னா காட்டன் ஃப்ராக்னால் யாருக்கும் பிடிக்கிறதில்ல, அது ஒரு டிசைன்ஸோ அது ஒரு பிரிண்ட்டோ இருந்தால் தான். பார்த்தீங்கன்னா பார்ட்டி வேர், ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டி வேர் எனக்கு வேணும். அதுவும் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, ஓவர் கோட் மாடல்னு சொல்லுவாங்க, ஒரு கோட் டைப் இருக்குது. கண்டிப்பாக கோட் டைப். அதிலே கலரும் பார்த்தீங்கன்னா பேபி பிங்க்கு, பொண்ணுங்களுக்கு பிடிச்ச கலரே பிங்க்கு தான். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ளே வந்தாலே பிங்க் கலர் இருக்கா பிங்க் கலர் இருக்கான்னு நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இந்த ஓவர் கோட் மாடல். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சு ஃபுல் நெட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நெட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்ஸும் இருக்குது. ஓ தனியாக நெட்ஸ்லேயே. ஆமாம் ஏன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் நெட்ஸ் தான், மூணு நாலு லேயர் வரும்போது உள்ளே வந்து நாலு லேயர் இருக்கும் போது. ஆமாம் உள்ளே ஒன்று இருக்குது. இது வந்து மேலே த்ரெட்ஸ் ஒர்க் வச்சு நெட்ஸ்லேயே, இது ஒரு நெட்டு செகண்ட் லேயரு. தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா சாட்டின் மெட்டீரியல் போட்டு உங்களுக்கு உள்ளே நெட்ஸ் அட்டாச்சபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்க ஒரு காட்டன் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வேர் பண்ணும்போது எவ்வளோ மெட்டீரியல் நல்லா புஃப்னஸாக வரும். அவங்க வேர் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக காமிக்காம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இப்போ நல்லா அனார்கலி ஸ்டைலில் காமிக்கும், சென்ட்ரலாக ஸ்டைலு சென்ட்ரலாக ஸ்டைலாக. மூணு கலர் இருக்குது, பேபி பிங்க் ஒன்று இருக்குது, பிஸ்தா க்ரீன் ஒன்று இருக்குது, க்ரீன் கலர் ஒன்று இருக்குது. சேம் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் கலர். பிஸ்தா க்ரீனும் பேபி பிங்க்கும் எங்கேயும் எல்லா கடையிலுமே கிடைக்கும், இதெல்லாம் கொஞ்சம் ரேர் கலர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்கு, ஃப்ராக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இதுக்கு ஸ்லீவ் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்லீவ் லைனிங் ஸ்லீவ் பண்ணிச்சிருங்க. ஆமாம் நீங்கள் டெய்லரிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேயர்ஸ், ஃபுல் லேயர்ஸில் வந்து கொஞ்சம் போச்சம்பள்ளி ஸ்டைல் ப்ரிண்ட்டில் உங்களுக்கு அனார்கலி அனார்கலி ஸ்டைல் ஃபுல் ஃப்ளார் ஃபோட்டோஷூட்டுக்கும் சரி, பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் ஃபோட்டோஷூட்டுக்கும் அவ்வளோ அழகாக நல்லாயிருக்கும். ரெண்டு கலர் இது, ஒரு கலர் பிங்க் கலர் ஒரு கலர். இது பார்த்தீங்கன்னா சுடி ஷால் வந்துடும், இதுக்கு வந்து பேண்ட் வந்துடும். இதுக்குமே பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸும் இருக்குது, இதெல்லாம் டார்க் கலர்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குங்க. மூணு கலர் இருக்குங்க, ப்ளூ இருக்குது, லெமன் எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது, எல்லாமே டார்க் கலர்ஸ் தான். பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க், கிளிட்டர் ஒர்க், லைட்ஸ் எல்லாம். இப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஃபங்க்ஷன் போக நம்ம தனியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஃபுல் கிளிட்டர் ஒர்க்காக எடுத்துக்கலாம். அங்கங்கே மினுமினுக்கும் அவங்க போட்டு கல்யாணத்துக்கு போட்டு போனால் கண்டிப்பாக இது ஸ்டோன்னா அது கிளிட்டர்னு சொல்லுவாங்க. அந்த கல் தான் எல்லாமே, கல் தான் ஸ்டோன் தான், அதுலேயே உங்களுக்கு நல்லா மினுமினுக்கும். வந்து நம்ம 1 இயர் பேபிக்கு பார்க்கலாம், 6 மந்த்லேருந்தே 1.5 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஃப்ராக் போடலாம். சேம் இதுவும் கிளிட்டர் ஒர்க் தான். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேஸ்ட் ஒர்க், பியோர் தான். ஓ அதுலேயும் நெட்ஸை கொடுத்து அவங்களுக்கு ஒரு சாட்டின் மெட்டீரியலு, காட்டன் உள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்க. இதெல்லாம் அவங்க வேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா நல்லா ஃப்ளாராக புஃபாக இருக்கும். வேர் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு வந்து. ஆமாம்
ஜி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது நல்ல கலர் ஜி, கலர் லெமன்லயே பாத்தீங்கன்னா லெமன் எல்லோ, அழகான கலரு. மேலே ஸ்டோன் ஒர்க் வச்சு இதுலேயே உங்களுக்கு நெட்ஸு, டிரான்ஸ்பரண்ட் நெட்ஸு, அதுவும் லெமன் லோல. இருந்து இதுதான் மாஸ்டர் ஷர்ட்ஸ், நம்ம தளபதி தளபதி போடுற ஷர்ட், சின்ன மாஸ்டர் போடுறது கண்டிப்பாக குட்டி மாஸ்டர்ஸு. நிறைய நல்ல மூவி நாங்கள் செகண்ட் பர்சன் சாங்கில் முன்னாடி போட்டுருந்தா கண்டிப்பாக இந்த இன்ட்ரோவில். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே தளபதி போட்டுற ஷர்ட்டு, குட்டி தளபதிங்க போடுறதுக்காக வந்த கலெக்ஷன் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா டெக்ஸ்டைல் குளோபல் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா க்ரீன் கேப் ஃப்ரண்ட்லேயே நம்ம கடை இருக்கும், கடை நம்பர் 112. இன்கேஸ் கடை பேர் சொல்லி யாருக்கு தெரியலன்னா 112 சொன்னீங்கன்னா நம்பர் சொல்லி. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி காமிக் போகிற டைம் இல்லைனா இப்போ தீபாவளி சீசன். ஓகே ஆமாம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி சீசனால் பிஸியாக இருக்கிறாங்க, ஸோ அதுக்கு மாதிரி அவங்க கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ நம்ம பார்ப்போம், அவங்க நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஏதாவது டவுட்னா அவங்களை வந்து கண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம டெக்ஸ் வேலி வந்திருந்தோம். ஸோ இங்கே இப்போ வந்து எல்லா வித கலெக்ஷன்ஸும் பார்த்துருந்தோம், குளோபல் மார்க்கெட் ப்ளஸ் முன்னாடி இருக்கிற மார்க்கெட் இதெல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள், தீபாவளிக்கு உண்டான பர்ச்சேஸ்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு மிக குறைந்த விலையிலேருந்து கிடைக்கிது, மினிமம் 50 ருபீஸ்லேருந்தே கிடைக்கிது எல்லா ஷர்ட்ஸு, டி ஷர்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாமே, குழந்தைங்களுக்கு உண்டானது டி ஷர்ட் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.